வணக்கமாக நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நோவோட ஆரிஜின். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம மார்வல் யூனிவர்ஸில் ரெண்டு நோவா இருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து ரிச்சர்ட் ரைடர், என்னது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ண சாம் அலெக்சாண்டர். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெண்டு அந்த ரிச்சர்ட் ரைடர் கவர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் சாம் அலெக்சாண்டருக்கு போகலாம். வாங்கி வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ரிச்சர்ட் ரைடர் வந்து ஒரு ஹை ஸ்கூல் ஒரு பையன். ஸோ அவர் வந்துட்டு லைக் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கனால எல்லோரும் வந்து அவர் வந்து அடித்து புல்லி பண்ணிகிட்ருப்பாங்க, ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவருக்கும் வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாதனால அவரும் வந்துட்டு லைக் அந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் ஒரு ஷிப் வருது. ஸோ அந்த ஷிப் வந்து நம்ம நோமா பிரைம்கிற ஓட்டிகிட்டு வராது. ஸோ அது எப்படி அங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாருங்கிற ஒரு வில்லன் வந்துட்டு லைக் ஜாண்டாரை வந்து அழிக்கிறான். ஸோ அழிச்சிட்ட அப்புறம் மீதி உள்ள நோவா பிரைம்ஸ்லாம் வந்துட்டு லைக் அங்கேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இதுமேல் அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அந்த நோவா சக்தியை அது ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சி ஒவ்வொரு இடமா தேடி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நோவா பிரேம் வந்து அந்த மாதிரி வராரு. ஸோ அவர் வந்துட்டு லைக் அவரோட டெலிபத்தியோட அந்த சென்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட பவர்ஃபுல்லானது, ஐ மீன் இந்த நோவா பிரேமுக்கு சூட்டபுளான ஆள் யாராவது இருக்காங்க சொல்லி இடத்துல தேடுறாங்க. அப்போ தான் நம்ம ரிச்சர் ரைடர் மேலே வந்து அந்த பவர் பாயுது. ஸோ பாஞ்ச உடனே அவருக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவர் கோமா நிலைக்கு போயிடுறாரு. ஸோ கோமா நிலைக்கு போன அப்புறம் அவர் வந்துட்டு டெலிபதி மூலமாக நம்ம நோவா பிரைமை வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறாரு. ஸோ இந்த நோவா பிரைம், நான் என்னால் இனிமேல் வந்துட்டு முன்னேற முடியாது, அதனால் நீ வந்து இந்த மேண்டில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த பவரை. ஸோ அந்த பவரை வாங்கின ரிச்சர்ட் ரைடர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி உதவி செஞ்சுட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு வந்துட்டு லைக் இந்த மாதிரி நோவா காப்ஸ் இருக்கிறது தெரியாது. ஸோ அவர் வந்து லைக் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தன்னோட பேரே வந்து இந்த மாதிரி கனவுல கண்டன் அப்படின்னு சொல்லி நோவான்னு மாற்றிக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நோவா கப்ஸை பற்றி தெரிய வருது. ஸோ அவர் வந்து அங்கே ஜாண்டார் போக ட்ரை பண்ணுறாரு. ஸோ போர் வழியில் தான் அவர் கேத்தன் ஹோங்கிற இன்னொரு நோவா பிரைமை மீட் பண்ணுறாரு. ஸோ அந்த நோவா பிரைம் அவர்கிட்ட தான் வந்து ஃபுல் நோவா ஃபோர்ஸே இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு லைக் ஃபுல் அப்சர்வ் பண்ண நோவா ஃபோர்ஸை வச்சு தானும் அந்த ரிச்சர்ட் ரைடரும் ஒன்றா சேர்ந்து திருப்பி ஒரு புது ஜாண்டரை உருவாக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு லைக் ரிச்சர்ட் ரைடரோட ஒரு ஆரிஜின். ஸோ இப்போ வந்துட்டு லேட்டஸ்ட்டாக அதே திருப்பி நம்ம சாம் அலெக்சாண்டர்ங்கிற பேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம நோவா பிரைமில் வந்துட்டு ஜெஸ்ஸி அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் சாம் அலெக்சாண்டரோட அப்பா. ஸோ அவர் பூமிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை காதலித்து அவங்க வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு திருப்பி அந்த நோவா இதுக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே போகும்போது அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆன ஒய்ஃபை விட்டு டொண்ட்டே. ஸோ திருப்பி போய் பார்க்கணும், நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கிளம்புறாரு. பட் அந்த டைமில் பார்த்து திருப்பி சிட்டாரி ட்ரைவ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இது என்னோடய வேலையெல்லாம் சொல்லி அவர் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போகிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு அது கூட இருந்த கொலீக்ஸ் அண்ணன் டைட்டஸ்னு ஒருத்தர் நோவா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஏன் இப்படி அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டான், இவன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவர் வந்துட்டு சிட்டாரி ட்ரைப் கூட சேர்ந்து திருப்பி ஜாண்டர் அழிக்க ட்ரைப் அழிக்கிறாரு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது பூமிக்கு வந்த நம்ம ஜெஸ்ஸி அலெக்சாண்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு இந்த நோவா கதைகளை சொல்லி வளர்க்குறாரு. ஸோ நம்ம சாம் அலெக்சாண்டர் வந்து ஒரு 16 வயசு ஆன அப்புறம் அவருக்கு வந்து இந்த மாதிரி தெரியுது, நம்ம அப்பா வந்துட்டு ஏன் இந்த மாதிரி இருக்கார், அவர் வந்துட்டு ஒரு குடிக்கார ப்ளம்பராகவே இருக்கார், இதனால எனக்கு கெட்ட பேர் தான் நினச்சி என்ன பண்ணுறேன்னா, இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிற கதையெல்லாம் நான் நம்ம மட்டும் சொல்லி போகிறாரு. பட் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது, திரும்பி பார்த்தா அவங்க அப்பாவையும் காணும், அவங்க வச்சுருக்காத ஒரு ஹெல்மெட் நோவா ஹெல்மெட்டையும் காணும். ஸோ மேபி இது வந்துட்டு ஒரு பொய்யாக இருக்கலாம்னு சொல்லி அவர் வந்துட்டு திருப்பி அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போகிற வழியில் அவர் அடிபட்டு கீழே விழுந்துறாரு. ஸோ கீழே விழுந்தவரை நம்ம குரூட் அண்ட் கெமோரா வந்து காப்பாற்றி லைக் வச்சு அந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ குரூட் என்ன சொல்கிறான்னா, அந்த ஹெல்மெட்டை கொடுத்து இது உங்கள் அப்பா கொடுக்க சொன்னதை சொல்லி கொடுக்குறாங்க. பட் நம்ம சாம் வந்து அதை நம்பாமல் அதை வந்துட்டு எட்டி உதச்சிட்டு போயிடுறாங்க. பட் அப்போ தான் அவனோட லைட் வருது. ஸோ அவர் எடுத்து அந்த ஹெல்மெட்டை போடும்போது உடம்புலேருந்து அந்த ஃபுல்லாக அந்த சூட் வந்து கவர் பண்ணுது, அவன் உடம்பே ஃபுல்லாக நோவா ஃபோர்ஸால் நிரப்பப்படுது. ஸோ அப்போ அவனுக்கு அவன் ஃபீலிங் வருது. ஸோ மேபி நம்ம அப்பா சொன்னது எல்லாமே உண்மை தான் நினைக்கிறாரு. ஸோ அவரால் இப்போ பறக்க முடியுது. ஸோ பறந்து நம்ம எர்த்தை விட்டு வெளியில் போய் மூணுக்கு போய் விழுறாரு. ஸோ அங்கே தான் வந்துட்டு நம்ம வாட்சரை ஒருத்தரை பார்க்குறாரு. ஸோ நம்ம வாட்சை தான் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டாங்களே. ஸோ அவர் வந்துட்டு ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஜாண்டார் திருப்பி நம்ம சிட்டாரி ட்ரைபலை வந்து இன்வைட் ஆக போகிறது தெரியுது. ஸோ ஆல்ரெடி இந்த கனெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சிட்டாரி ட்ரைபை வழி நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைட்டஸ், அதாவது ஜெஸ்ஸி கூட ஒர்க் பண்ணியிருந்தாரில்ல அதே டைட்டஸ் இப்போ சிட்டாரி ட்ரைபோட லீட் ரைட்டரும். நம்ம நோவா என்ன பண்ணுறாங்கன்னா, பறந்து போய் தானே அழிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த டைட்டஸ் என்ன பண்ணாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு, அல்டிமேட் நல்லிஃபையர்னு. ஸோ நம்ம நோவா போய் அவர் அடிக்க ட்ரை பண்ணி அடிக்க முடியாமல் அந்த வெப்பனை சுட்டுட்டு திருப்பி எடுத்துக்கு வந்துடுறாங்க. எடுத்துக்கு வந்தோன்னா நம்ம
ராக்கூன் அண்டு கமரோ மீட் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ நோவாக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ நோவாக்கை வந்துட்டு அவரோட பழைய அவங்க அப்பாவோட அந்த திறமையை அதை பற்றிலாம் சொல்லி இப்போ நோவாக்குள்ள ஒரு புது புத்துணர்ச்சியாக வந்துருச்சு. ஸோ திருப்பி என்ன பண்ணுறதுனா அவன் வந்துட்டு போக பார்க்குறாரு. பட் நம்ம டைட்டஸ் வந்துட்டு பூமிக்கும் வந்து நோவாவை அடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ நோவா திருப்பி டைட்டஸை தூக்கி ஸ்பேஸுக்கு போய் அந்த அல்டிமேட் நல்லிஃபயரை யூஸ் பண்ணி அவங்களை வந்து அழிச்சிடுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பேசிக் ஆரிஜின். இப்போ வந்து நம்ம நோவோட பவர்ஸ்லாம் பற்றி பார்க்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நோவாக்கு வந்துட்டு எப்படி பவர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோவா ஃபோர்ஸுங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அவங்க உடம்புல பாயுது. ஸோ அந்த ஹெல்மெட்டை போட்டோடனே அவங்களுக்கு அந்த உடம்பு ஃபுல்லாக அந்த ஃபோர்ஸ் பாயுது. ஸோ அதனால் வந்து அவங்க சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கும், யாருனாலும் அடித்து துவம்சம் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஹியூமன் ஸ்பீட் இருக்குது. ஸோ எவ்வளோ ஸ்பீட் வேணாச்சும் ஓடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளையிங் எபிலிட்டியும் இந்த சூப்பர் ஹியூமன் ஸ்பீடும் சேர்ந்து அவங்க லைட் ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸில் கூட அவங்களால வந்து உயிரோடு இருக்க முடியும், சாகாமல் மூச்சு வாங்க முடியும். அதே மாதிரி முக்கிய பவரான அந்த நோவா ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஃபோட்டான் பிளாஸ்ட் அதை எல்லோரையும் வந்துட்டு லைக் கண்ணு மாதிரி சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் ஒரு ஸ்பேஸோட போலீஸ் மாதிரி. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்பேஸை பாதுகாக்கிறாங்க, முக்கியமாக ஸ்டாண்டாராம். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு நம்ம கிரீன் லேண்டர்ன் தழுவி எடுத்து பார்த்தனால இவங்களும் கிரீன் லேண்டர்ன் காப்ஸும் நோவா காப்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் சொல்கிறாங்க. எஸ் அவங்க ஹெல்மெட் போட்ட பவர் கிடைக்கும், அதேமாதிரி கிரீன் லேண்டர்னுக்கு லைக் அந்த ரிங்கு போட்ட பவர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு பேருமே ஹியூமன் பட் எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் அந்த மாதிரி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் கைஸ். ஏதாவது மிஸ் பண்ணி நான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டேன்.